ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏஆர்பி கார்டனிங். நம்ம இந்த எலும்பிச்சை கன்று ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த 18x18 க்ரோ பேக்கில் வந்து நம்ம வச்சோம். இப்போ பார்த்தோம்னா நல்லா வளர்ந்துருக்கு. இதோட பாட்டிங் மிக்ஸ் நான் என்ன போட்டேன் அப்படின்னா, அடியில் கொஞ்சம் காஞ்ச நொச்சி இலை, வேப்பிலை, வைக்கல், அது வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து நிரப்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பங்கு கொக்கோ பிட், ரெண்டு பங்கு தொழுவுரம், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு கார்டன் சாயில் போட்டு நம்ம வந்து ட்ரைக்கோடெர்மா சூடோமோனாஸில் இந்த செடியை வந்து வாங்கிட்டு வந்த செடியை கவர்லேருந்து எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வேரழுகள் வரக்கூடாது, வேரழுகளும் வராது, வாடல் நோயும் வராது, நல்லாயிருக்கும். நம்ம ஏன் இதை க்ரோ பேக்கில் வச்சுருக்கோன்னா, இந்த லெமனுக்கு வந்து கட்டாயம் வெயில் நிறையா இருக்கணும். வெயில் நிறையா இருக்கும் போது தான் நல்லா பூத்து பிஞ்சு பிடிக்கும். இதோ பார்த்திங்களா, நம்ம வச்சு ஒரு 2 வாரத்தில் இதோ ஒரு மொட்டு பூ இதில் 2 குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு. அப்புறம் இதில் கொஞ்சம் இந்த கிளையிலையும் பிஞ்சு வச்சுருக்கு. இதுலேயும் வந்து நமக்கு வந்து மொட்டு கட்டிக்கிட்டு வருது. நம்ம கீழே வச்சாதான் நல்லா பூக்கும், ஈல்டு கொடுக்கும் அப்படின்லாம் கிடையாது. இந்த எலும்பிச்சைக்கெலாம் நல்லா வெயில் இருந்துட்டு அப்பப்போ மண்ணை நம்ம சத்தாக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சூப்பராக பூக்கும். இப்போ காய் பறித்து முடித்தோன்னே நம்ம அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி விடும்போது திரும்ப திரும்ப புது துளிர்கள் வந்து நிறையா நமக்கு காய்க்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு, இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த செடியும் வைக்காட்டியும் இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற எலும்பிச்சை, நாட்டு செம்பருத்தி இதெல்லாம் நம்ம வச்சோம்னா நமக்கு பராமரிப்புலாம் ரொம்ப தேவை கிடையாது. நம்ம ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் மண்புழு உரமும் வேப்பம் புண்ணாக்கு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி கலந்து, ஒரு 2 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு ஊற வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணி கலந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா எந்த பூச்சியும் இதை தாக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.